வணக்கம் நான் உங்கள் சொரு இரண்டு மிகப்பெரிய யூடியூப் சேனல்கள் இருக்கிறே இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து போயிருக்குது ஸோ இந்த தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம அதே மாதிரி வந்து நம்ம தமிழ் டெக் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாயத்து வந்து போச்சு இப்படி இருக்கும்போது இப்போ இன்னொரு பஞ்சாயத்து வந்துருக்கு அந்த பஞ்சாயத்தை பற்றலாம் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் தென் ஒரு சேனல் வந்து குரோத் ஆகணும் அப்படின்னா இன்னொரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சேனல் வந்து கொஞ்சம் வந்து திட்டி பேசினாலே வந்து ட்ரெண்ட் ஆயிரலாம் இது வந்து யதார்த்தமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய சேனல்கள் வந்து அந்த மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஆளை பார்த்து அவங்க வந்து கொஞ்சம் வந்து ஒன்று நெகட்டிவ் இல்லை வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் அவங்க வந்து நல்லது பண்ணிருந்தாங்க அப்படின்னா அதற்கு எகெயின்ஸ்டாக பேசணும் வந்து கெட்டது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை ஆதரித்து பேசணும் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு ஸோ யார் யாருக்குன்னு அவங்களுக்கு வந்து சொல்ல தேவையில்லை நம்ம பிரியாணி மேனக்கும் நம்ம இஃபான் யூஸுக்கும் இடையில தான் மிகப்பெரிய பிரச்சனை வந்து இருக்கு இவர்கள் ரெண்டு பேத்துக்கு இடையில என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரியாணி மேனவர்கள் வந்து இர்பான் அவர்கள் மாட்டின இதுக்கு முன்னாடி நிறைய கேஸில் வந்து மாற்றிருக்காரு எப்படி வந்து நம்முடைய டிடி அப்ப வாசன் அவர்கள் வந்து நிறைய கேசஸில் வந்து மாட்டினாரோ அந்த மாதிரி நம்முடைய இர்ஃபான் யூஸ் அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து மாட்டினார் அந்த மாட்டின விஷயங்கள் வந்து இவர் வந்து எப்படி தப்பிச்சார் என்னென்ன மாதிரிலாம் வந்து பண்ணார் என்னென்ன வியூகங்கள்லாம் வந்து அமைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை ரெஃபரன்ஸ் எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்து இவர் வந்து சொல்லியிருக்காரு அவர் என்ன விஷயங்கள் சொன்னார் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக நம்முடைய இரஃபான் யூஸ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஸோ அந்த வீடியோவை பார்த்தோம் அப்படின்னா இவர் போட்டது வெறும் பதினேழு நிமிஷம் வீடியோ தான் நம்ம பிரியாணி மேன் அவர்கள் போட்ட வீடியோ பார்த்தோம் அப்படின்னா வெறும் பதினேழு நிமிஷம் தான் ஆனால் நம்ம இஃபான் வியூஸ் அவர்கள் போட்ட வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது முப்பது நிமிஷம் அப்படியே பார்த்தீங்கன்னா டபுளாக வந்து போட்டிருக்காரு பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா இவர் வந்து பேசினார் இல்லை அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக பயங்கரமாக வந்து வன்மமான வார்த்தைகள் அதாவது பேட் பேட்வர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி டார்க்காக வந்து டா ரொம்ப டார்க்காக கிடையாது பட் வந்து டார்க்காக தான் வந்து பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது புரியுது என்ன பண்ணார் அவர் வந்து இறக்க வந்து பதில் சொன்னார் என்னன்றது வந்து டீட்டெயிலாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்முடைய பிரியாணி மேன் அவர்களுடைய வீடியோ வந்து நான் முழுமையாக பார்த்தேன் அந்த பதினேழு நிமிஷம் வீடியோ பார்த்தேன் அந்த பதினேழு நிமிஷம் வீடியோவில் வந்து அவர் உங்க என்ன சொன்னார் அப்படின்னா இவர் இர்ஃபான் ஹீர்ஸ் அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள வந்து மாட்டினாரு அந்த மாற்றின விஷயங்கள தான் வந்து அவர் வந்து பேசினாரு பிரியாணி மேன் அவர்கள் டிகோட் பண்ண ஒரு சில கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் நம்முடைய இர்ஃபான் வியூஸ் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு அந்த ரெஸ்டாரண்ட்டு பேர் ரோஸ் வாட்டர் ரெஸ்டாரண்ட் சொல்லுவாங்க ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அவர் வந்து சாப்பிட்றாரு ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டீ கோட் பண்ணியிருக்காரு அடுத்து பாண்டி பஜாருக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய இஃபான் வியூஸ் அவர்கள் வந்து போயிருக்காரு அங்கே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட அக்கா கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து சாப்பிட்ருக்காரு அதையும் வந்து ரிவியூவாக வந்து எடுத்து சேனலில் வந்து போட்டிருக்காரு அதை பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணியிருக்காரு அடுத்து மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இர்ஃபான் வியூ அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிருக்காரு ஏப்ரல் ஒன்று அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் நைன்டிஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒருத்தங்களை வந்து ஃபுல் பண்ணுறது ஏமாத்துறது முட்டால் ஆக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து பிடிச்ச ஒரு விஷயம் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம இரஃபான் அவர்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பத்து ரூபாய்க்கு பிரியாணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிருக்காரு அடுத்து நான்காவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி இது வந்து மிகப்பெரிய அளவில் வைரலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இரஃபான் அவருடைய ஃபேமிலி இவங்க எல்லோரும் சேர்ந்து வந்து காரில் வந்து போயிட்ருக்கும்போது குறுக்கள் வந்து ஒரு லேடி வந்து வந்துடுறாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிட் அதாவது அங்கே வந்து அடிச்சு அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இறந்து வந்து போயிடறாங்க இந்த ஒரு கேஸ் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டது அந்த நேரத்தில் வந்து இரஃபான் அவர்களையும் வந்து ஒரு வீடியோ போட்டு அவர் வந்து கண்ணீர் மலகம் வந்து பேசினார் அந்த ஒரு விஷயத்தையும் இவர் வந்து எடுத்து டீ கோட் பண்ணியிருக்காரு அடுத்த ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டேஸ் அதாவது ஒரு டூ மந்த்னு நினைக்கிறேன் டூ மந்த்துக்கு முன்னாடி வந்த ஒரு விஷயம் தான் நம்முடைய இர்ஃபான் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரினுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு தனக்கு புறக்க போகிற குழந்தை அது வந்து ஆனா பெண்ணுன்னு சொல்லிட்டு ஜென்ரல் வியூல் பண்ணுறதுக்காக வந்து ஃபாரினுக்கு வந்து போனார் ஸோ அந்த ஒரு விஷயத்த வீடியோவை வந்து போட்டார் ஸோ இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு இத்தனை விஷயங்கள தான் நம்முடைய பிரியாணி மேன் அவர்கள் வந்து பேசினார் ஃபஸ்ட்டு விஷயத்தை வந்து பார்த்தலாம் ரோஸ் வாட்டர் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நம்முடைய இரஃபான் அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்றாரு இர்ஃபான் அவர்கள் வந்து சாப்பிட்றாரு ஸோ இப்படி வந்து சாப்பிட்டு அவர் வந்து வந்த பிறகு என்னாச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டு ரைடு போகிறாங்க ரைடு போயிட்டு இந்த மாதிரி வந்து தரம் வந்து நல்லா இல்லை இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கு அப்படின்ற மாதிரி அங்கே வந்து ஒரு ரைடை வந்து விட்ருக்காங்க ஸோ அதை பார்த்திங்கன்னா இதோட வந்து லிங்க் பண்ணி இவர் வந்து போனார் இவர் போனதுனால தான் இங்கே வந்து ரைடு வந்துச்சு அண்ட் தென் இவர் வந்து எப்படி இருந்தாலும் சரி இவருக்கு வந்து யார் மேலே அக்கறை கிடையாது இவரை வரைக்கும் என்ன அப்படின்னா எங்கே சாப்பிட்டாலும் வந்து சூப்பர் ஹைஜீன் ஃபுட்டு அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலமையில் வந்து இவர் இருக்கார் அதனால தான் இப்படிப்பட்ட விஷயம் வந்து செய்கிறார் கரெக்டாக வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து மோப்பம் பிடிச்சி அங்கே போயிட்டு வந்து லாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அடுத்து பாண்டி பஜார் அக்கா கடை அதாவது நம்முடைய இரப்பானவர்கள் பாண்டி பஜாரில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போய் வந்து சாப்பிட்றாரு ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து சாப்பிட்டாங்களே நம்முடைய அவர்கள் சாப்பிட்டாரு வீடியோ போட்டார் அது அடுத்த விஷயம் ஆனால் இந்த இடத்துல பிரியாணி மேன் மேனவர்கள் வந்து டிகவுட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா இர்பான் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து எந்த இடம் ஏதுன்னெலாம் பார்க்குறதில்லை மொத்தமாக வந்து சாப்பிட்றது நல்லா இருக்குது ஐஜின் ஃபுட்டுன்னு வந்து சொல்கிறாரு அது மட்டும்தான் அவரோட வேலையாக வந்து இருக்குது அந்த பஜார் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு மோசமான ஏரியா அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நாய் பி அந்த பி இந்த பின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கேவலமாக ரொம்பவே மோசமாக இருக்கும் அந்த இடத்துல இவர் வந்து ஹைஜின் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு வந்து ப்ளாக் போடுறாரு ரிவியூ போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவர் வந்து டீக்கவுட் பண்ணிடுறாரு அதுக்கு நம்ம இர்ஃபான் அவர்கள் வந்து என்ன பதில் சொன்னார் அப்படின்னா ஏண்டா நீ எப்படி வந்து அந்த இடமே வந்து மோசமான இடம்னு சொல்லலாம் நீ சொல்கிறத பார்த்தா சென்னை மக்கள் அப்படின்னா அவர் வந்து அவர் சொல்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சென்னை அப்படினாவே இவங்க வந்து இந்த மாதிரி தான் வந்து பேசுவாங்க சென்னை லோக்கல் மக்கள்னாவே இப்படி தான் வந்து பேசுவாங்க நுக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள்னாவே இப்படி தான் பேசுவாங்க அவங்க இப்படி தான் பேசுவாங்க இவங்க இப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நீ யாரா டீ கனெக்ட் பண்ணுறதுக்கு நீ யாரா சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து வச்சு வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இரஃபான் அவர்கள் வந்து செஞ்சிருப்பார் அடுத்து மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பத்து ரூபாய் பிரியாணி ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்முடைய அவர்கள் வந்து செஞ்சுருக்காரு எப்போ அப்படின்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி அப்படின்ற ஒரு நாள் வந்து பண்ணியிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இதற்கு முன்னாடி இந்த வருஷம் மட்டுமே கிடையாது இதற்கு முன்னாடி ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு அப்படி வந்து பண்ணும்போது என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய ஃப்ரெண்டு சபரி அப்படின்ற ஒருத்தரோட கூட்டு வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாய் கேட்டப்போ போட்டு அவரை வச்சு பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து சர்வ் பண்ணியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை நம்முடைய பிரியாணி அவர்கள் வந்து எந்த மாதிரி டீ கோர்ட் பண்ணார் அப்படின்னா மாதிரி நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அவர் வந்து ஒரு ஹிந்து ஹிந்துவை கூட்டு வந்து நீங்கள் வந்து முஸ்லீமாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மதத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா அப்படின்ற அந்த ஒரு கோணத்தில் இவர் வந்து அந்த கூட்டு போன மாதிரி தான் அவர் பேசின மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு இந்த மாதிரி உங்களுடைய மதத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் தான் வந்து உதவுவாங்க அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கொஷின் கேட்டவண்ணே நம்ம இரஃபான் அவர்கள் அவருடைய அந்த பதில் வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் என்னோட ஃப்ரெண்டு அவர் வந்து ஹிந்துன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும் அவரே வந்து பெருசாக நினைக்கப்படுறதில்ல அண்ட் தென் நாங்கள் வந்து இதை வந்து ஒரு ஃப்ளாங்க் வீடியோவை தான் பண்ணுறோம் கூட வந்து புரிஞ்சிக்காத மக்கு மடையனா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரஃபானும் அவர் வந்து வச்சு செஞ்சு விட்டுருக்காரு பிரியாணி அவர்கள் டீகோட் பண்ண நான்காவது மிக முக்கியமான ஒரு கேஸ் அப்படின்னா இரஃபான் அவர்கள் தன்னுடைய சேர்ந்து வந்து காரில் வந்து போறாங்க மறைமலை நகர்னு நினைக்கிறேன் அந்த பகுதியில் வந்து காரில் வந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் ஒரு பெண் வந்து குறுக்கல்ல வராங்க அந்த இடத்துல அந்த காரால் வந்து அடிக்கப்பட்டு அந்த இடத்துல சம்பவ இடத்துல அந்த பெண் வந்து இறந்து வந்து போறாங்க இந்த இடத்துல நம்முடைய பிரியாணி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு தெரியாமல் தவறுதலாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்றப்ப அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இறங்கி அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்கணும் ஏதாவது தங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணி அவங்களோட உயிரை ஏதாச்சும் காப்பாற்றுறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்கோம் ஆனால் இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பண்ணல ஹிட் அண்ட் ரன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க அடித்த வேகத்தில் அங்கேருந்து வந்து கிளம்பி போயிருக்காங்க அப்படின்ற இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு இதை பார்த்து காண்டான நம்முடைய இஃபான் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரிப்ளை வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பதினஞ்சு நிமிஷம் நான் அந்த இடத்துல தான் இருக்கேன் நீ வந்து அந்த கூகுள் மேப்புன்னு ஒன்று இருக்கும் அதில் போய் பாரு நான் என்னுடைய கூகுள் மேப்பில் வந்து காட்டுறேன் இதை கூட வந்து எடிட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைப்பீங்க அவன் வந்து இந்த மாதிரி கூட வந்து சொல்லுவான் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த டைமில் அங்கே வந்து இருந்தேன் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நான் அங்கே இருந்தேன் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அங்கே இருந்தேன் எல்லா விஷயங்களும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் என்னவோ அதெல்லாம் வந்து சரியாக வந்து போலீஸ்கிட்ட வந்து சொல்லிவிட்டு தான் நான் அங்கேருந்து வந்து கிளம்பி போகணுன்னே தவிர மற்றபடி நான் வந்து ஹிட் அண்ட் ரன்லாம் வந்து பண்ண கிடையாது நான் வந்து ஓட கிடையாது இதை வச்சு வந்து அப்போவே அந்த இந்த நேரத்தில் வந்து வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சு விட்டாங்க அங்கே ஓட்டுனதே வந்து நான் தான் அப்படின்னு சொன்னாங்க பட் அங்கே ஓட்டினதே என்னுடைய மச்சான் தான் சொல்லிட்டு யாருமே வந்து இன்னைய வரைக்கும் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஒரு விஷயம் இது வந்து முடிஞ்சு போன ஒரு விஷயம் இதை வச்சு இவன் வந்து இந்த நேரத்தில் வந்து ப்ரொமோஷன் தேடிக்கிறான் அப்படின்ற மாதிரி நம்முடைய இரஃபான் அவர்கள் இவரை வந்து வச்சு செஞ்சிருப்பார் அடுத்து நான்காவது சாரி ஐந்தாவது ஒரு விஷயம் அப்படின்னா இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய இவர் இர்ஃபான் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஃபாரின் வந்து போகிறாரு ஸோ அங்கே போய்ட்டு தனக்கு பிறக்க போகிற குழந்தை ஆனா பொண்ணான்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுறாரு அந்த ரிவ்யூ பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்முடைய பிரியாணி மேனவர்கள் வந்து வன்மையாக வந்து கண்டிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவங்க பண்ணுறதுனால எத்தனை பேரண்ட்ஸ் வந்து மைண்ட் செட் மாறி இருப்பாங்க எத்தனை பேர் வந்து தன்னுடைய குழந்தைய வந்து தெரிஞ்சிக்கலாம்னு நினைப்பாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி வந்து வச்சு செஞ்சு விட பயங்கரமாக பார்த்தீங்கன்னா எதற்கும் வந்து நம்முடைய இஃபான் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து பதிலடி வந்து கொடுத்துருக்காரு அண்டு தென் பிரியாணி மேனவர்கள் வந்து விஷயத்தை வந்து கடைசியாக வந்து சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இது எவ்வளோ பெரிய விஷயம் அதாவது எங்கேயோ யாரோ ஒருத்தங்க வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க வேறு மாநிலங்கள் நடந்த விஷயங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய சேனல்களை வந்து எடுத்து பேசுகிறாங்க வாரக்கணக்கில் பேசுகிறாங்க மாதக்கணக்கில் பேசுகிறாங்க ஆனால் இங்கே இங்க இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த மாதிரி வந்து பண்ணுறாரு நம்ம தமிழ் மீடியா கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் யூடியூப் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து தப்பு பண்ணுறாரு இந்த விஷயத்தை ஏன் வந்து யாருமே வந்து பேச மாட்டேங்கிறாங்க யூடியூப் சேனல்கள் அப்படின்னாவே இந்த மாதிரி நம்மளுக்கு நெருக்கமானவங்க யார் இந்த மாதிரி ஆட்கள் யார் அரசியல் சப்போர்ட் உள்ளவங்க யாரு அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு யோசிச்சு வந்து வீடியோக்கள் வந்து போடுறாங்க இந்த மாதிரி விஷயம் தான் வந்து இங்கே வந்து நடக்குது யூடியூப்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான நாட்கள் வந்து ஒருதலை பட்சமாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வன்மத்தையும் நம்முடைய பிரியாணி மேனவர்கள் வந்து கைக்கிருக்காரு ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்த கன்குலூஷன் என்ன அப்படின்னா இர்ஃபான் வியூஸ் அவர்கள் பண்ணது இர்ஃபான் அவருடைய பேர் கூட நம்மளுக்கு வந்து முழுமையாக தெரியல இர்ஃபான் வியூஸ்னு தான் வந்து வந்துட்டு இருக்கு கடைசி வரைக்குமே இவர் இர்ஃபான் அவர்கள் பண்ணது என்னவோ பார்த்தீங்கன்னா வந்து தவறுகள் தான் இந்த மாதிரி வந்து ஜென்டர் ரிவ்யூ பண்ணதாக இருக்கட்டும் ஆக்சிடெண்ட் பண்ணதாக இருக்கட்டும் அந்த இந்த மாதிரி வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறதா இருக்கட்டும் அதுதான் ஒரு அக்கா கடைக்கு போகிறதா இருக்கட்டும் ஸோ அதெல்லாம் வந்து வளாக் ரோஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் ரெஸ்டாரெண்ட்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து வளாக் பண்ணுறாரு சாப்பிட்றாரு ஃபுட்டை வந்து சாப்பிட்டு ரிவ்யூ போடுறாரு அவர் வந்து அந்த வீடியோவில் கூட என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நான் பண்ணது எப்போவோ ஆனால் அவர் ரைடு போனதையும் மாதிரி எப்போ அதே இதே வந்து மெர்ஜ் பண்ணுறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி வந்து சொல்லுவார் இவர் ரிவ்யூ பண்ணுறாரு அவருடைய ஃபேஷன் அவர் வந்து பண்ணுறாரு அது ஒரு பக்கம் இவருடைய பேஷன் அடுத்தவங்களை எடுத்து வச்சு பேசுகிறது இது இவருடைய பேஷனு என்னுடைய பேஷன் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பேசினா எனக்கு வந்து ஒரு வியூஸ் வரும் ஸோ என்ன பிளைண்டாக ஒத்துக்கணுன்னு சொல்லி யாருன்னு நினைக்காதீங்க ஆமாம் எனக்கு வந்து வியூஸ் வேணும் அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரு ஐநூறு ஒரு ஆயிரம் எனக்கு வந்து என்னுடைய டார்கெட் என்ன அப்படின்னா ஒரு ஆயிரம் வியூஸ் வந்தால் போதுன்றது தான் என்னுடைய டார்கெட்டாக வந்திருக்கு யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா யாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது இவங்க ரெண்டு பேர் பண்ணுறதுமே வந்து தப்பு தான் இந்த நேரத்தில் இந்த மாதிரி இவர் ஒரு வீடியோ போட்டிருக்கார் அப்படின்னா அதுக்கு வந்து இவர் வந்து ரிப்ளை வந்து கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம் அண்ட் தென் இவர் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசாமலே இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணமாக தான் வந்து இருக்கே தவிர இவங்க ரெண்டு பேரும் பண்ணது தப்புன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேர் பண்ணது சரின்னு மட்டும் நான் சொல்லவே மாட்டேன் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறதுமே தவறான ஒரு விஷயம் தான் இவர் அவருடைய பர்சனலை வந்து தொடக்கூடாது அண்ட் தென் அவர் வந்து பேசினார் என்று இவர் வந்து அவரை வந்து ரிவ்யூ பண்ணக்கூடாது இவர் இப்போ ரிவியூ பண்ணுறாரா ஸோ இதுக்கு வந்து பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக அவர் வந்து நிறைய சேனல்லாம் போய்ட்டு இப்போ வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு லைவில் கூட பார்த்திங்கன்னா பிரியாணி மேனார் வந்து நிறைய இன்டர்வியூலாம் வந்து கொடுத்துருக்காரு தேவையில்லாத ஒரு விஷயம் உங்களுடைய பேஷனும் அதை நோக்கி வந்து ஓடுங்க இன்னொருத்தங்களை ரிவ்யூ பண்ணி அந்த இடத்துல வந்து ஹிட் அண்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதெல்லாம் வந்து தவறுதலான விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஏ டுடி ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஏ டுடி அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டெக் அவர்களை வந்து வச்சு செஞ்சுருப்பார் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஐப்பு வந்து போயிட்டார் ரெண்டு பேருக்குமே வந்து டேலண்ட் இருக்குது பட் வந்து அவங்க அவங்களுடைய வந்து அவங்க வந்து சரியான விதத்தில் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டணுமே தவிர நம்ம அடிச்சு ஏறக்கூடாது இதுதான் வந்து என்னுடைய நான் ஒரு நான் வந்து கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்டேன் இந்த படியோடய நம்ம கரெக்டாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கிற லைக் அனுப்பிச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்